வைக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்களால் 2014-2015 சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசுர திருக்கோயில் தங்கும் விடுதி கட்ட ₹28 கோடி அறிவிப்பு வழங்கப்பட்டு அந்த பணி விரைவாக முடிக்கப்பட்டு முடியும் தருவாயில் வந்ததை இன்று இந்து சமயத்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று ஆய்வு செய்யப்பட்டது. இந்த யாத்திரை நிவாசமானது காட்டேஜ் பிளாக்கில் தரைத்தளம், முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளம் என்ற 3 தளங்களாக அமைந்துள்ளது. தளம் ஒன்றுக்கு 8 காட்டேஜில் வீதம் 96 நபர்கள் தங்கும் வகையில் 24 காட்டேஜில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஹோட்டல் பிளாக்கில் 3 தளங்களில் 124 நபர்கள் தங்கும் வகையில் 63 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. டார்மெட்ரி பிளாக்கானது 3 தளங்களில் 210 நபர்கள் தங்கும் வகையில் 36 அறைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 3 பிளாக்குகளும் சேர்ந்து 123 வரை அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 430 நபர்கள் தங்கும் இடவசதி செய்யப்பட்டது. முடியும் தருவாயில் உள்ள இந்த கட்டடத்தை மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று திறப்பதற்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை தலத்தில் அவதரித்த அருணகிரிநாதர் பெருமானுக்கு மணிமன் மண்டபம் கட்ட திருவண்ணாமலை நகரத்தில் உள்ள ஆன்மீக பெரியோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விட்டார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ₹75.50 லட்சம் மதிப்பீட்டில் அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடம் தேர்வு செய்யப்பட்டு அனுமதி அளிக்க உள்ளார். அதன் அடிப்படையில் இந்த இடத்தை இன்று பார்வையிடப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. குப்பை கிடவு என்பதை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆணையரும் நகர சபை ஆணையரை கூப்பிட்டு விரைவாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஓகே சார்.